ஆனால் இவ்வளோ பூரம் சாஞ்சிக்கங்க. ஆ தவம் கூட நம்ம தான் தெரியும். அதான் உள் உள்ள தவம் வெளியே புறம் நான் தெரியுது, தூக்கம்னு தெரியுது. ஒரு தோமத்தை தவம் பண்ணிட்டுருக்கேன் வெளியூரில், கூட வந்தவர் என்ன பண்ணாரு, நல்ல கொசு கடி தான் அவர் சொல்லார். எல்லாரும் தவம்னு உட்காந்துருக்காங்க போய், எனக்கு கொசுவாக பயங்கரமாக கடிக்குது, இவங்க ஆடலாம் அசையில எல்லாம் தவத்தில் ஆகுதுட்டா. அதாவது வந்து அஞ்சு பத்து பேர் இருந்தால் கூட ஒருத்தர் நல்ல தவம் பண்ணாமல் எல்லாருக்கும் தவம் நல்லா வரும், நல்லா தவத்தில் ஆள் ஆனந்து உள்ளே போயிட்டுருக்கும். அவருக்கு தவம் பற்றி தெரியாத புதுசாக வந்திருக்காரு, தேய்ச்சி நிற்காரு, அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி உட்காந்துட்டு இருக்காரு அவர். அப்போ நமக்கு தெரியுது என்ன பண்ணுறது, உள்புறம் உள்ள என்ன பண்ணுறோம்னு வெளியே தெரியும். அதான் சொல்லுவார் மகிழ்ச்சி, எண்ணத்தை எண்ணத்தால் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் அப்படிங்கிறார். என்ன பழக்கத்தை அவரே பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இங்கே தான் சினிமா தேட்டர் இல்லை, ஆஃபீஸ் தான் வராங்க போகிறாங்க, தெரிஞ்சு அவங்க தெரிஞ்சு போதா இல்லையா, ஓ ஆஃபீஸில் அந்த தேட்டரில் யாரும் ஆள் இருக்காங்க அவங்களுக்கு பண்ணுறாங்க, அதுக்கிட்ட எப்போ தெரியும் தெரியுமா உங்களுக்கு. அவங்க கேட்டு நான் ஒரு டிக்கெட்டு வாங்கி ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தோம்னா, ஓ ரைட்டு உள்ளே ஆள் இருக்குது, அப்புறம் அதை ஒத்துக்குவாங்க. அவங்களுக்கு லாபமாக ஐயா சொன்ன மாதிரி கரெக்டாக, அவங்களுக்கு லாபமாக இருந்தால் அவங்க வேலை ஆச்சுன்னா ஒத்துவாங்க, ஓகே ரைட்டு இவருக்குள்ளே ஆள் இருக்குது தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு, இல்லைனா ஒத்துக்க மாட்டாங்க அவருக்கு. அதே மாதிரி பாருங்கள், தவம் பண்ணிட்டு உட்காந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும், பேசும்போது ஸ்பீச்சில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், அப்போ தான் அவங்க ஒத்துக்காங்க, ஓ இவங்க தவம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா உள்ளான அந்த வார்த்தைகள் வராது பாருங்கள். மின்ட்டு மன்றத்தில் கூட ஒரு இடத்துல மின்ட்டு மன்றம், மின்ட்டு மன்றம் தானே, அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஐயா சில கேள்விகள்லாம் கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், பதில் சொன்னால் அவருக்கு வேறு அவர் வேறு லெவலில் போயிட்டார். அவர் எல்லாமே இவருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டார். சொன்னேன் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த நேரத்தில் இடையில கொடுத்த பதில் அது அவள் தான். அந்த நடுவில் ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னபோது புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சொல்லலை பதில் வேலைலேருந்து வருது. இது எப்படி தெரியும், நமக்குள்ளே நாம் இருக்கிறோன்றதுனால தெரியும் நமக்கு. அதுதான் மகிழ்ச்சி அதை சொல்கிறார், எண்ணத்தை எண்ணத்தால் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். ஏன்னா ஏன்னா அவனுக்கு என்ன தெளிவு வேணுமோ அந்த தெளிவு இங்கிருந்து வரும். அவங்களுக்கு என்ன தெளிவு வேணுமோ அந்த தெளிவு இங்கிருந்து வரும். ஒன்று சின்ன விஷயம் தான் சொன்னேன் நான், ஐயா உங்களை விருந்து கூப்பிடுறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க இலையில் போட்டு, 16 வித காய்கறி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிட்டு எல்லாமே வைக்கிறாங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு. நாங்கள் வச்சா சாப்பிட வேண்டியது தனியாக, உங்கள் விரோதி வீட்டுக்கு போகிற சாப்பிட்டு வேணும், ஆ எப்படியா சாப்பிடுவேன், சாப்பிட்றது எண்ணமே வராது, உட்காந்து எல்லாம் போடுறா விரோதி வீட்டில் உட்காந்துட்டுருக்கு, உங்கள் மனசுக்கு பிடிக்காத ஆள் சாப்பிடுவாது திருப்தியாக எண்ணமே வராது அப்படின்னாரு. அப்போ அதுதான் முக்கியம் அதில் அப்படின்னு. இப்போ எவ்வளோ தான் இருந்தால் கூட உள்ளே இருக்கு தெளிவுனா இருக்குது, உள்ளே இருக்க தெளிவு, ஐயோ இங்கே உட்காந்துருக்கமே இங்கே சாப்பிட வேண்டியிருக்கிற சூழ்நிலை வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்ன இருக்குமே தவிர, சபைக்கு தான் உட்பட்டு சாப்பிடலாமே தான் ஒரு சிலர் அப்படியே அலையை மடிச்சுட்டு தான் வருவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன். ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் அது நடக்கும், ஆனால் உள்ள அந்த தெளிவு இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியமான விஷயம். அந்த தெளிவு வேணும் வேணாம் அப்படிங்கிற தெளிவு, அதே மாதிரி பண்ண கூட தவம் பண்ண அந்த தெளிவு தன்னால் வரும். தெளிவு தன்னால் தவறணும் எங்கே கவனிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சில எண்ணங்கள் உள்ளே போட்டு நல்லா தூங்குனீங்கன்னா கூட ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த தெளிவு அந்த கேள்விக்கான பதில் கிடக்கும், டக்குன்னு எழுந்து நீ குறிப்பு எழுதி வச்சுக்கணும், ஆனால் விட்டுருவீங்க. ஆட எங்கடா எந்திரிக்கிறது, எழுந்திரிச்சு வைங்க உங்களுக்கு தெரியும் விளக்கம். அதில் நான் நல்ல தூக்கத்தில் திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு, அது என்ன பண்ண எழுதி வச்சேன், நான் தூக்கத்தை களைச்சி எந்திரிச்சு எழுதி வச்சேன். இது என்ன இருக்குது, அப்போ 4-5 பேர்கிட்ட விசாரித்தா ஒன்றும் பதில் தெரியல, அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பேப்பரில் ஒரு நாள் பார்க்குறேன், நான் என்ன எழுதி வச்சுனோ அந்த விளக்கம் பேப்பரில் வந்துடுது, ஆஹா ஓ இதுதான் அப்போ சொல்லிச்சோ அது நமக்கு, அதுதான் எண்ணத்தோட தெளிவு. நம்ம எண்ணம் உள்ள கேள்வியாக போட்டோம்னா அது தெளிவு வெளியே கொடுக்கும், எங்கேருந்து உள்ளேருந்து வெளியே கொடுக்கும். அந்த தவம் என்பது துல்புறம், உள்ளேருந்து வெளியே வந்துச்சிங்களா இல்லையா, அதுதான் தவம். என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு பதிலுக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் உள்ளே போட்டால் தான் அது பதிலுக்கு இல்லைன்னா இல்லை. அதுதான் இதை சொல்லார், தெளிவு தெளிந்து போகும், எண்ணம் எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால், எண்ணம் எழும்போதே ஏன் எண்ணம் எழுது அப்படின்னு எண்ணத்தில் ஆராய சொல்கிறார். எண்ணத்துக்கு ஒரு ஆராய சொல்கிறாரா இல்லையா, பழக்கத்தால் தேவையால் சொல்கிறாங்களா இல்லையா, அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேள்வி உள்ளே கேட்டிங்கன்னாவே, ஏன்னு கேள்வி உள்ளே கேட்டிங்கன்னாவே சமயத்தில் அப்போ தெரியும், 90% அப்போ ஏன்னா நீங்கள் அந்த பழக்கத்திலேயே இருந்தீங்கன்னா அப்போயே தெரிஞ்சிடும். சப்போஸ் அந்த பழக்கத்தில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாள் தள்ளி தெரியும், கருமையத்தில் எங்கே எண்ணம் டச் ஆகுதோ டச் ஆகும்போது அந்த கருமையத்தோட எண்ணம் வெளியே வரும்.
தெய்வீகத்தால் என்னம்னா கருமயத்துக்கும் கீழே போனால் தான் தெய்வீகத்தால் என்ன தெரியும். ஏன்னா கருமயத்துக்கு கீழே நீங்கள் போகும்போது தான் பிரபஞ்சத்தோடு போய் எண்ணுவீங்க. இதே அந்த எண்ணெய் ஓடிட்டே இருக்கும்போது எப்போ உள்ளே போய் டச் ஆகணும் தெரியாது. அது தள்ளு டச் ஆகும்போது டக்குன்னு உங்களுக்கு அந்த பதில் வெளியே வரும். நேற்று கூட முந்தானத்து கூட ஆஃபீஸில் உட்காந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேன் சார், நீங்கள் அவர் ப்ரெஸ் ப்ரிண்டிங் லைனில் இருக்கேன் அப்படின்னாரு. ப்ரிண்டிங் லைன் இந்த ஆள் தெரியுமா அந்த ஆள் தெரியுமா அப்படி ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இந்த இடத்துல ஒருத்தர் நல்ல ஃபேமஸாக பண்ணிட்டு இருந்தாருங்க, அவர் பேர் ஞாபகம் இல்லை, அப்படி இப்படி இப்படி அப்படி இப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க தோற என்ன உள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. எனக்கு எடுத்த 30 வருஷத்துக்கு முன்னே பழக்கம் அவங்க, நல்ல பழக்கம். நம்ம அப்பாவுக்குன்னு அவ்வளோ மரியாதை அவங்களுக்கு, அவர் பயம் இருக்கும் மரியாதையாக இருக்கும். டக்குன்னு பேர் வந்து சட்டுன்னு பேர் அடித்தேன் பாருங்கள் அவர்கிட்ட. இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க, இல்லைங்க அவர் தெரியுங்க எனக்கு பழக்கமானவர் தான், ஆமாம் அவங்க பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இந்தளவுக்கு. அப்போ அந்த எண்ணம் உள்ளே இருக்கிறதுனால இது ஏன் உள்ளே கேட்கறதுனால அதுக்கு நான் பதில் கிடைச்சதா இல்லையா? அதுதான் இதேன் என்று வினவே, இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக, இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உள்ள பதில் தெரிஞ்சோன்னு வேகமாக வெளியே வருது பாருங்கள், ஃப்ரீயாக வரும், லேசாக இருக்கும். அப்பா சொல்லிட்டு அந்த பதில் லேசாக இருமா இல்லையா? அந்த பதில் உள்ள கேள்வி இருக்குது, சொல்ல முடியல என்ன இருக்கும். என்ன தான் பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, உள்ளே என்ன ஓடிட்டே இருக்கும், ஏன் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியலன்னு. ஆனால் கேள்வி வந்து பதில் வந்துருச்சுன்னா இவ்வளோ வேகமாக வெளியே வருதுமா? சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். அவ்வளோ ஃப்ரீயாக வந்த பிறகு தான் எண்ணத்தோட காரணமும் விளைவும் காணும். அந்த இடத்துல அந்த பதில் நம்ம இந்த ப்ரெஸ்ஸுக்கார அவங்க பேர் சொன்ன உடனே அதோட காரணமும் விளைவும், ஏன் காரணம் அப்படின்னா இவன் கரெக்டாக அந்த டைமில் அங்கே இருந்திருக்கான், அதனுடைய விளைவு என்னன்னா இந்த லெவலுக்கு அவருக்கு பழக்கம் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்து ஆர்டர் வாங்கியோ இல்லைன்னா அவங்கள வச்சு அவங்கள நல்ல பழக்கம்னா அவங்கள வச்சு எவ்வளோ பேர் தெரியுமோ அவங்க அவ்வளோ பேர் இவருக்கு தெரியும். அவங்கள வச்சு எவ்வளோ பேர் தெரியும் அவ்வளோ பேர் இவருக்கு. அதாவது வந்துட்டு என்ன சொன்னோம் அப்படி உதாரணமாக சொன்னோன்னா எங்கள் மாமா பேரை சொன்னால் ஒரு சிலருக்கு தெரியும், அம்மாவோட தம்பி அவருக்கு என்னன்னா பொலிட்டிக்கல் லெவல் நிறைய பேர் தெரியும். நான் என்னோட மச்சான் அப்படின்னும் போது அவர் பேசும்போது கொஞ்சம் வேகமாக சண்டை போட வர கூட நினைப்பாள், ஓ இன்னாலோட மச்சானா, ஓ இன்னாலா, இன்னாளுக்கு இவ்வளோ பேர் தெரியும், இவங்ககிட்ட முடிச்சா இவங்ககிட்ட சண்டை போட்டால் இவங்ககிட்ட தப்பாக பேசுனா அங்கே போயிடுச்சு நம்மளுக்கு பிரச்சனையாயிடும். இந்த காரணமும் விளைவும், காரணமும் தெரியுதா இல்லை அவரோட விளைவு, இவங்ககிட்ட இடிச்சோம்னா அனுபவம் பிரச்சனை வரும். நம்மளால் எதுக்கு போகும்போது கிடையாது வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அவருக்கு அவ்வளோ அரசியல் தவிர தெரிஞ்சாலும் அரசியலில் கிடையாது, எல்லா கட்சியிலும் இருக்கிறதுக்கு தெரியும், நட்பு ரீதியாக தெரியும் அவருக்கு, அதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் பார்க்குறவங்க அந்த பாடல் அப்படி தெரியாது. ஒரு இடத்துல போயிட்டு அப்படின்னா சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பொன்னேரி ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். எங்களுடைய பழைய முதலாளி ரெண்டு பேர் ஒன்றா இருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சிட்டாங்க. ஒரு முதலாளி கூட நான் இருக்கேன், இன்னொரு முதலாளி வரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட என்னை சுற்றி 20 பேர் நிற்கிறாங்க எங்கள் ஆஃபீஸில், அவரை சுற்றி 40 பேர் நிற்கிறாங்க அவங்க ஆஃபீஸில் அவர் கூட வரும்போது. ரிஜிஸ்டர்கிட்ட போன ஒரு திடீர்னு நின்று பின்னால் வந்து என்ன கை கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க நல்லா போயிட்டுருக்கா அப்படியா, நல்லா போயிட்டுருக்கு சார் அப்படின்னு. அவர் என்ன கை கொடுத்தது, அவர் கூட வந்து 40 பேரும் என்ன பார்க்குறாங்க, என்னடா போனவர் திரும்பி வந்து ஓனர் இவர் கை கொடுக்குறாருன்னா இப்போ எவ்வளோ பேர் ஆள் இருந்தால் என்ன மாதிரி ஆள் அவர் அப்படின்னு ஃபோக்கஸ் பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நேராக ஆஃபீஸுக்கு வந்து ஓனர் ஆஃபீஸில் உட்காந்து ஓனரோட பையன் உட்காந்தேன் ஆஃபீஸில், சார் வணக்கம் சார், முடிச்சுட்டு வந்து சார் நல்லபடியாக சார் இந்த மாதிரி அவர் அந்த ஓனர் பார்த்தார் சார் வந்து யூஸ் பண்ணிட்டு போனார் சார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா மெசேஜ் போயிடுச்சுங்க. நாங்கள் போகிறதுக்கு மெசேஜ் எங்கே போயிடுச்சு? அப்போது ஒரு எண்ணத்துக்கு எந்த அளவுக்கு வேல்யூவாக போது பாருங்கள் அந்த மெசேஜ் எல்லாம். அப்போது அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட எண்ணம் நாம் எண்ணம்னா அந்த எண்ணம் ஆனது நமக்கு நன்மையை தரும். இப்போ நான் அவர்கிட்ட சொல்லாமல் முடிஞ்சு மூடி மறைச்சிருக்கலாம், அவர் இன்னும் கேட்க போகிறது கிடையாது, நான் தாண்டி அங்கே போக மாட்டேன்றது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் அது சொன்னதுனால அவர் பாரு எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க, இவங்க அவங்கள கரெக்டாக இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், நம்மளை உயர்த்தும், எங்கெங்கும் உயர்த்தும், வாழ்க்கையில் வாழ்வில் உயர்த்தும். ஏன் வாழ்வில் உயர்த்தினா அவர் 4 மாதம் எங்கன்னா பேசினா கூட இந்த ஆஃபீஸில் அவரை பார்த்தேன்னா இல்லை வேறு ஏதாவது போயிருப்பார், கண்டிப்பாக இதுக்காக போயிருக்க மாட்டார், பிஸ்னஸ்க்காக அவர் போயிருக்க மாட்டார். அந்த ஒரு உயர்வான எண்ணம் வரும் பாருங்கள், அதுதான் நமக்கு தேவை. அதுதான் வாழ்க்கையில் எங்கன்னா எங்கன்னா சிக்கலை நம்ம நிற்கும்போது நம்மளை காப்பாற்றினது தான். நிறைய பேர் நினச்சிடுறாங்க இவனை தட்டி அவனை ஏமாற்ற நம்மளுக்கு வந்துச்சுன்னா பொருளளவில் வந்துருச்சுன்னா நான் மேலே வந்துடுவோம்னு. பொருளளவில் வந்தால் மேலே நிறைய வரவே முடியாது, நன்மை அளவில் நீங்கள் வரைய எப்போவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நன்மை ஒன்று. அதுதான் அவங்க சார் எண்ணத்தில் தூய்மையாக வேணும், எண்ணத்தில் நேர்மையாக வேணும், அதை மேலே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் முடிஞ்ச அடுத்த வழி தான்.
விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். இப்போ நான் சொன்ன பாருங்க, இப்போ நான் பார்த்தோம் பேசினோம், உடனே அவங்க தகவல் வந்துடுது. அவங்க தகவல் வந்து என்ன சொல்கிறாங்க, இவர் இப்படி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட பேசியிருப்பார், அவராக தான் வந்து பேசியிருப்பார் சார். அதாவது அவர் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு ஆள்னு வச்சுக்கோங்க, அவராக தான் வந்து இவர்கிட்ட பேசி, நம்மகிட்ட அந்த அளவுக்கு பேக்கெட்டில் 100 ரூபா கிடையாது. அவராக வந்து பேசினா கூட அந்த மனிதன் கொடுக்கக்கூட ஒரு மரியாதை அப்படிங்கிறது, ஒரு மனிதன் கொடுக்க மனிதன் கொடுத்துட்டு போகிற மரியாதை அவள் தான், மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த தெரியும். அது எப்போ புரியும் அப்படின்னா, நீங்கள் எண்ணத்தில் எப்போ ஆழ்ந்துருக்கீங்களோ, ஒரு செயலில் எப்போ ஆழ்ந்துருக்கீங்களோ, அப்போ தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தவத்தில் ஒழுங்காக நிறைய செய்ய பண்ணோம்னா, தவத்துலேயும் மகரிஷியாக கொடுக்கக்கூடிய பயிற்சி தொடர்ந்து செய்தோம்னா, வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரையிலேன்னு இந்த ஒரே நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.